ओम महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि अम्ला लक्ष्मी प्रचोदयात्। श्री पराशर भट्टार्यः श्रीरङ्गेश पुरोहितः श्रीमाने पूरे पूरे सदस्य श्रीमाने श्रेयसे मैत्री पूजिते श्रीवत्सांगले पुल्लीर मैं आरम्भिक्किरोम् 28 அனுபவிச்சிட்டோம் இன்னும் 29 ஆரம்பிக்கணும். அது வந்து பாகவதர்கள ஒரு விண்ணப்பம் சோதாக்களுக்கு 26வது ஸ்லோகம் மூஷா விவரணம் பண்ணாதது மேல போயிட்டேன். அது அப்படியே பின் அசைவு போட்டு 26 ஸ்லோகத்தை சம்மரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 29க்கு போறேன். 26வது ஸ்லோகம் மறுபடியும் ரிப்பீட் அதை மட்டும் ரிப்பீட் பண்றேன். அம்போதனம் பெருமாளையும் சேர்த்து சொல்றாரு, உங்க ரெண்டு பேருக்கும் நமக்கு தெய்வத்தம் தம்பதியினகான் தேசியம் சாதித்த மாதிரி பிராட்டியுடைய பெருமை சொல்ற கிரந்தமானாலும் பிராட்டி பெருமாள் விடமாட்டார். அதனால ரெண்டு பேரும் நமக்கு தம்பதிகள் தெய்வதங்கள். வாமவி புஷ்ப அங்கராகி சமம், ரெண்டு பேரும் நிறைய போகங்கள். அங்கராகன்னு சொல்ல சந்தனம் பன்னீர் தூபம் தீபம் பலவித வாசனை பொருட்கள் இதெல்லாம் ரெண்டு பேரும் சேர்த்து சமர்ப்பிக்கிறோம். இந்த போக்கியம் மூக்க மாட்டோமா, ரெண்டு பேருக்கு தான் போக்கியம். பெரிய பிராட்டியாரு அன்பு வெள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிவாகன விதவு பரிவாகதாம். அதனால உங்க ரெண்டு பேருக்கு பிரீத்தி ஜாஸ்தி, ஒருத்தருக்கு பிரீத்தி அதிகமா போகுதுங்க. அதிவாகன எப்படின்னா அந்த பிரீத்தி எப்படின்னா ஏரியில நிறைய மழை காலத்துல ஜலம் ரொம்பிடும் ஏரி, அந்த ஒரு ஓரத்துல கலங்கள்னு லெட் அவுட் ஒன்று வச்சிருப்பான். அந்த கலங்கள்னு லெட் அவுட் இல்லைன்னா ஏரி உடஞ்சி போடும், எல்லாம் ஆபத்து வரும். ஏரி ரொம்ப 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 அந்த கலங்கள்ல போயிடும் உபரி ஜலங்கள். அந்த பிரீத்தி வெள்ளத்தை அப்படி காமிச்சுக்க சொல்லியும் பிரீத்தி மேல வருது. அந்த நிலை பகவத் சங்கப்பத்தாலே எல்லாம் ஸ்ரீபூமி நீடா தேவியாக பெருமாள் அனுபவிக்கிறான். எத்தனையோ பத்னிகள் ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி சவத்யவும் ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி சவத்யவும் ரெண்டு பேரும் ரெண்டு விதமா அவர் நீடையாசக நீடாதேவியும் பிராட்டி முக்கியமான மகிழ்ச்சிகள்ல மூணு பேர் ஸ்ரீபூமி நீடா. அதே மாதிரி மூணு பேரா தானா ஆயிரக்கணக்கான நரகாசன் அரைச்சி வைத்த அத்தனை பேரும் பெருமாள் கல்யாணம் பண்ணாரு. 16000 ஆவர் செங்கு அனுபவிக்கிறது, 16000 பேர் கோச்சிக்க மாட்டாலும் நான் நாச்சியார் அனுபவிச்சாலே அதை அனுபவிச்சோம். எத்தனை துருக்க நாச்சியார் மலையாள நாச்சியார் இத்தனை நாச்சியார்கள்லாம் உண்டு. எல்லாரும் பிராட்டியோட அங்கங்கள், அவர் கோச்சிக்க மாட்டார். ரெண்டு பேர் பிராட்டிக்கு அந்த அனுபவம் தான் மற்ற பத்னிகளுக்கும். அதனால அவளை அங்க அங்கங்கள் அதே மாதிரி புஷ்பாங்கராகி சமம் நாந்தரீகதையா போக்தியாக ரெண்டு பேருக்கும் சீபூமீழாக இதனால் இருக்கக்கூடிய இந்த பதிபத்திகளுக்கு போக்கிய ஒன்னவர் சந்தனம் புஷ்பங்கள் வாசனை பொருள்லாம் ரெண்டு பேருக்கு போகத்துக்கு ஒரு குறைவே கிடையாது. அதனால ஆண் பெண் ஆத்மாக்கள் சேர்ந்து அனுபவிக்க இன்பத்தில் கூட வைகுண்டத்தில் குறைவு கிடையாது. அதனால இவ்வாளுக்கு சோழ ஸ்ரீ சகஸ்ரம் ஆயிரக்கணக்கான பத்திரிகள் பெருமாளுக்கு ஒரே சமயத்தில் இன்பம் குறைவான குறைவே கிடையாது. பெரிய பெரியாட்டாக மட்டும்தான் இன்பம் வாழ் கிடையாது கிடையாது. பெரிய பெரியாட்டால் பெரிய மகிழ்ச்சி. ஒரு ரிஷிக்கே ஒரு அனுபவம் வந்ததுன்னா பெருமாள் கேட்பாரு. சௌபரியன்ற ரிஷி ஒரு குளத்தங்களில் தபஸ் பண்ணியிருந்தவர். அப்படியே ஒரு நாள் அப்படியே குளத்தை பார்க்கார், ஆயிரக்கணக்கான கோள்களும் மீன்கள் குடும்பம் குடும்பமாக பதிவர்த்தி குழந்தைகளோட வெளியே சுற்றி சுற்றி வருது. தண்ணியில் என்ன ஆனந்தம் இருக்குது, நம்ம ஏன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு தெரியும். ஒரு அற்ப ஆசை வருது.
சரின்னு போற ராஜா கிட்ட போய் அவரை 50 பொண்ணு அந்த ராஜா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க பெண்களையும் கேக்குறாரு. நடு நடுங்கிறான் இவர் செவிச்சுட்டா என்ன பண்றது, இவர் எப்படி தவிர்க்கிறது, இவர் தாடிய மீசியா இவ்வளவு கழவரா இருக்க என் பொண்ணுகளை வந்து கொடுத்து என்ன பண்றது, ஒரே பார்த்தா என்ன யோஜனைட்டு அவளு சொன்னா அவன் நிச்சயமா பண்ணிக்க மாட்டா பெண்கள் சொல்ற ரிஷிகள் கிட்ட இப்ப என் பொண்ணுகளை போய் கேளுமே அப்படின்ட்டான். அந்த பெண்களை கேட்டபோது அந்த பெண்கள் எதிர போறாரு நித்தி யுவாவா காட்சி அடிச்சு போறது அவகிட்ட எல்லாரும் நான் தான் கல்யாணம் பண்ண நான் தான் கல்யாணம் பண்ண போட்டி போட்டு வரா ஒன்னும் புரியல ராஜா கல்யாணம் பண்ணி கொடுத்துறான் பெண்கள் ஆசைப்படுறாருன்னு ஏசி போயிட்டார். இவர் பெண்கள்லாம் சௌக்கியமாக ஒரு தகப்ப நினைச்சுக்க மாட்டானா, கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கழவரண்ட அம்சமே இந்த பெண்கள் சௌக்கியமாக இருக்காளா துக்கப்படுறாளா அப்படின்னு போய் அவர் இந்த சௌகரிய ஆசைப்படுறதுக்கு போய் பார்க்க 50 பேருக்கு 50 சௌகரியா இருக்கார். அவர் ஒரு ரிஷிக்கே இவ்வளோனா பெருமாளுக்கு அந்த அன்பத்துக்கு என்ன, அது சொல்ற இந்த கதை சகலத்திரை யுத்தம் அதனாலே சக்கரத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொறாமை அந்த சண்டைகள்லாம் கிடையாது. வாக்கிட்ட ஸ்ரீதேவியோ பூதேவியோ நீலாதேவியோ இன்னும் 16,000 தேவங்களும் அங்கராகங்கள் எவ்வளவு வாசனையான ஒரே சமயம் அனுபவிக்கிறார். சந்திரம் மஞ்சள் நிறங்கு பூசிக்கிறது எல்லாம் ஆனந்தங்கள் எவ்வளவு வெத்தலை போட்டுக்கிறது இப்பதான் லிப்ஸ்டிக் அது காலத்துல அதுக்கு செம்பஞ்சி குழம்புன்னு தலைவிப்பான். மருதாணி பச்சை குத்துறது இதெல்லாம் அவ்வளோ உடம்புல போகவே போகாது. சில மச்சங்கள் அடையாளம் இப்படிலாம் அங்கராகங்கள் உண்டு. ரெண்டு பேரும் ஆரம்பிக்கிறார். இப்படி இந்த பிராட்டியமானோட அன்பம் லட்சுமி பிராட்டியோட என்ன அன்பமோ அதே தான் நீலா பிராட்டி பூமி பிராட்டி ஒன்றும் குறவு கிடையாது. அப்போ பெரு பிராட்டி அனுபவிக்கிற போலே இவ்வளோ அனுபவிக்கிறான். அந்த அனுபவம் வருது அங்கான் எங்கா தேவதாக பெருமாளுக்கு தேவதை அங்கங்கள் போற பெருமாளுடைய பத்திகளுக்கு பிராட்டிக்கு வரலாம் அங்கங்கள் அதனால பெருமாளுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுல எல்லாம் சமமாக தான் கொடுக்குறான். அப்போ அங்கங்கள்லாம் என்னன்னா ஸ்ரீ பூமி நீலாதேவி எல்லாம் பிராட்டியுடைய ஸ்தனபாக திருஷ்டி பெய்வ பெரிய பிராட்டியாருடைய மார்புகள் பெரிய பிராட்டியாருடைய அழகான கைகள் திரு பெரிய பிராட்டியுடைய திருக்கண்கள் அதெல்லாம் போல இவாளாம் ஸ்ரீ பூமி நீலாதான். அதனால விரோதமே கிடையாது. சர்வருக்கும் சர்வவித கைங்கையும் உண்டு. நிவர்த்த பிணையாதி வாகன விதவு சொல்லி ஏரியும் கிழங்கலை பற்றி சொன்னோம். நீலப்பிராட்டி சொன்ன தயாசேத மூணு பிராட்டி அனுபவித்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமானது. பெருமாளை பொறுத்த வரைக்கும் பெருமாளை ஒருத்தர் தான் புருஷன். ஆண்களாக ஜீவங்கள் கூட ஸ்திரீகள் தான். ஸ்திரீப்பிராய விதரம் செய்கிறது சதமும் சகசிரம் ஆயுதம் எப்படி பிராட்டிகளுக்கு நிறைய பிராட்டிகள் பெருமாளுக்கு இந்த இத்தனை பிராட்டிகளோடு சேர்ந்து அங்கங்களான பிராட்டிகளோடு சேர்ந்து அவருக்கு நீ சௌகரியம் தரே பெரிய பிராட்டியாரே தேவியே. அதுல பெரிய பிராட்டி எம்பெருமானம் ஆதிசேஷனாக படிக்கலை ஏறலாம். அப்ப ஊமி பிராட்டி அகறலாம். இது ஒரு ரசமான அனுபவம் திருவிதத்துல நம்மாழ்வார் அனுபவம். அழைக்கும் கருங்கடல் வெந்திரைக்கே கொண்டு போய் அகர்வாய் மழை கண்மடந்த அவனையேறு மண்மாதர் விண்வாய் அழைத்து புலம்பி மலைமலைமையில் நின்று மாறுகளாய் மழை கண்ணனில் திருமால் கொடியான் என்று வாழ்கின்றதே. அழைக்கும் கருங்கடல் நல்ல சௌக்கியமாக நினைக்கிற பெருமாள் அதுதானே. அழகான சில்லுன்னு போய் பார்க்கடலில் போகிறார். குலசேகர அழிவர் சில்லு பார்க்கடல் வெள்ள சீதளம் அழகான சீதளம் ஆதிசேஷன் அவர் வெள்ள அவர் ஒரு சீதளம் இதெல்லாம் கடைசியில் முடிக்கிறார். முகந்த மாலையில் குலசேகர ஆழ்வார் க்ஷீரசாகர தரங்க சீகர தாரதாரகித தாரமூர்த்தையே அப்படி அழகான திருமேனி எப்படி இருக்கும் ஏன் பிராட்டியை கைங்கறி பண்ண மாட்டா பெருமாளுக்கு. பார்க்கடல் வெள்ளை பார்க்கடல் அலைகள் மோதுறது ஆதிசேஷன் படுக்கையா விழுத்தின் இருக்காங்க அந்த ஆதிசேஷன் மேல அப்படியே மோதுறது அலைகள் வெள்ள பார்க்கடல் அலைகள் அந்த திருமேனி குறிச்சி போதிக்கக்கூடிய அந்த அழகான திருமேனி எப்படி இருக்கும் பெருமாள் திருமேனி. அந்த திருமேனியை நினைக்கிறேன் இந்த ஸ்லோகத்தை சொல்லிதான் மாதவாய மதுவிற்கு செய்கிற மகான்னு சொல்லி தாத்தி படிச்சுட்டே சொல்ல சொல்லிருக்கோம். தியானம் பண்ணோம் திருப்பாக பெருமாள் நல்லா தோக்கம் வரும் மங்க கடல் கடைந்து சௌதத்திலே இருக்கிறவங்க என்ன
உபன்யாசத்தை கேட்டார். என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றேன், தூக்கமே வரல எனக்கு எப்படின்னு கோரப்பட்டிருந்தார். ஒரு திருப்பா உபன்யாசத்தை வங்கக்கடல் கிடந்து இந்த மாதிரி கஷீரசாகர இந்த பார்க்கடல பள்ளிக்குள்ள பெருமாளை நினைச்சோம், நினைச்சு பார்க்க தூக்கம் வரும்னு. அதுக்கப்புறம் மற்ற நாள்லாம் வந்த அழகா தூக்கம் வரலன்னு வந்தேன். பெருமாள் ராத்திரி தூக்கம் வரணும், தூக்கம் இல்லாட்டா மற்ற நாள் வேலை செய்ய முடியாது. அது பெருமாள் ஏற்பட்டு நீதி. அப்படிப்பட்ட பெருமாள் அழகா படுத்திருந்திருக்கார். அழைக்கும் கருங்கடல் வென்றே உண்டு, அந்த அறைக்கு அந்த அறை இருக்க பெருமாள் வாவா என் மேல பத்துக்கோன்னு கூப்பிடுறதாம். அழைக்கும் கருங்கடல் வெந்திரைக்கே கொண்டு போய் அங்க ஆதிசேஷ பத்திருந்திருக்கார். அவர் வாய் மழை கண் மடந்தை அரவணையேறு மண்மாதர் அங்க போறா. பிராட்டி பிராட்டியோட ஆனந்தம் வந்திருக்கார். மண்மடந்தை எல்லாம் போறா. அது அப்படியே படி ஏறி ஆதிசேஷ மேல ஏறி பெருமாள் கிட்ட அனுபவிக்க போறார். பிராட்டி பூமி பிராட்டிக்கெல்லாம் என்ன நமக்கு இந்த அனுபவம் இல்லையோ பராமப்படுறான். ஒரு வேடிக்கை, நான் எல்லாரையும் தாங்குறேன், இந்த சமுத்திரம் பூமி மலை எல்லாரும் நான் தான் தாங்குறேன். என்ன விட்டு ஆதிசேஷன் பிராட்டி கிட்ட சொல்றாரு, ஏறி போறாடாவோ. அடைத்து புலம்பி மண்மடந்தை பூமி அகராளம் முலைமையில் நின்று மாடுகளாய் லக்ஷ்மியோட மாறுபகத்தை அனுபவிக்கிறியே அப்படி கல்லுலாம் ஜலம் வரலாம் புலம்புறாள். மழைக்கண்ணனே திருமால் கொடியாண்டா. இந்த லக்ஷ்மி தேவியுடைய நாசம் இருக்கானே லக்ஷ்மியுடைய கணவன் மாதவன் ரொம்ப கொடியவன் பொல்லாதவன், என்னை விட்டு லக்ஷ்மியே அனுபவிக்கிறானே. எப்படி ஒரு அனுபவம் சொன்னார், ஒண்ணுமே இல்லை இது அப்படி அனுபவிக்கிறார். அப்ப பிராட்டி பெரிய பிராட்டி மகிழ்ச்சின்னு காணிக்கிறதுக்கு பொய்யாழ்வார் முதல்ல இந்த திருந்தாயில் சொல்ற போது அவரது அனுபவம், திருமகளும் மண்மகளும் ஆய்மகளும் சேர்ந்தால் திருமகற்கே தேர்ந்தவாறு என் கொல் திருமகள் மேல் பாலோதம் சிந்தப்படனாக நினைக்கிறந்த மாலோத வண்ணர் மனம். வந்து எத்தனையோ பத்னிகள் ஆழ்வார் சொல்ற, திருமகள் வட்ட மகிழ்ச்சி லக்ஷ்மி பிராட்டி, மண்மகள் பூமி பிராட்டி, ஆயுமகள் நப்பெண்ணை நீலாதேவி, மூணு பேர் தானே பத்னி. அதுதான் அவளை மட்டும் லக்ஷ்மியை மட்டும் மடியிலேயே வச்சிருந்திருக்கேன். திருமகளுக்கே தீர்ந்தவாறு என் கொல், இது என்ன பண்ற பட்சபாதம் உனக்கு. திருமகள் மேல் அப்படியே பிராட்டி ஆதிசேஷ பத்திருக்காரு. பாலோதம் வாழ்க்கடல் நல்லா படுறது, சிந்த சில் சில்னு அந்த தெளிக்கிறது அந்த பார்க்கடல் அழகா இன்னும் சில்லுன்னு. படுக்க யாரு, நாகனை, நாகனை கிடந்த மாரோத வண்ணர் இப்படி அழகா பண்றீங்க. உன் மனம் என்ன பெரிய 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 பிராட்டிக்கே போறது ஏன் அப்படி கேட்கிறார். அதனால பெருமாள் பிராட்டி பெரிய பிராட்டியை விட்டு பிரிய மாட்டார். பாஸ்கரேன பிரபாகனா. ராமாயணத்துல சீதையை பத்தி சொல்லும் போது அப்புறமேயே மிகிதத்தேஜகா எஸ் சாசனகாத்மஜா பெருமாள் ராஜீவ லோஜனகா அழகானதான் ராமன். சீதை எப்படிப்பட்டவள், அவள் தேஜஸை அளக்க முடியாது. ஜனகனுடைய மகள் சீதை. அப்புறமேயே மிகிதத்தேஜகா எஸ் சா ஜனகாத்மஜா ஜனகனுடைய பெண்ணாச்சவோ விஷ்ணு விஷ்ணு ஜனபாயினே விஷ்ணு புராணத்தில் பெரிய பிராட்டை விடவே மாட்டான்ட்டா. எந்த பெரிய பிராட்டை விடவே மாட்டான் பெரும் அகவே இல்லையேன் இதயம் என்று தலைமையின் மங்கை உரை மாறுவா. அவளுக்கு சர்வசக்தி இருந்தாலும் பெருமாள் விடமாட்டா, மாறுபடு இருக்கா. அதனால வேதங்கள் தான் சொல்லிட்டு நாராயணன் சொன்னா கூட லக்ஷ்மி சொல்லி நினைக்க வேண்டாம். லக்ஷ்மி இல்லாத நாராயணன்னு கிடையாது. அவளே ஆகமத்தில் சொல்ற போது சொல்றா, நான் எல்லாத்தையும் விளக்கிறேன், பெருமாள் ஒளி சேர்க்கிறேன், பாபத்தை ஒழிக்கிறேன். பெருமாள் மட்டும் இல்லை, சிவபெருமான் பற்றி அகந்தா சிவபாரத்தியோ மோக்ஷாமி அவர் உதவி சொன்னாலும் அதுக்கு முன்ன நிறைய தப்பு பண்றோம். பிராயசித்தம் பண்ண முடியாது, எத்தனையோ பிராயசித்தம், நெருப்பு வகையில் இருக்கிறது, மழையை எடுக்கிறது, இப்படி உடம்பு வறுத்துக்கிறது, சாப்பிடா இருக்கிறது, இதெல்லாம் பிராயசித்தம் பண்ண முடியல. இத்தனை பிராயசித்தம் நம்மளால பண்ண முடியுமா? பிராட்டி சொல்றா, பிராயசித்த பிரசங்கே சு நிறைய பாபம் பண்றவன் எப்படி பிராயசித்தங்கள்லாம் பண்ண முடியாது? சர்வ பாப சமுதவே அந்த பாபங்கள்லாம் வந்துட்டுனா வேண்டாம், முதல்ல எங்கிட்ட சிவனாதி பண்ணுன்றா பிராட்டி. மாமேகாம் தேவதேவஸ்ய மாமேகம் சரணபஜான், நான் ஒத்தன்னதங்க ஒருவன் ஒப்பில்லாதவன். அதுக்கு முன்னே பிராட்டி சொல்லிட்டா, நான் ஒப்பில்லாதவள், யாருக்கும் என்னோட இடம் போட முடியாது. ஆனா திருவர சொன்னாலும் மாமேகாம் தேவதேவஸ்ய மகிஷி, தேவதேவனான
சர்வேஸ்வரேஸ்வரனான பெருமாளுக்கு நான் பத்தியம் இல்லையோ, அதனால எனக்கு அந்த சக்தி உண்டு. காய்ச்சலாம் உங்களால் பண்ண முடியாது எங்கிட்ட. பாபத்துக்கோசம் அவர் பாபம் வேகத்தில் சரணாகதி பண்ணுங்கோ. மாமேகம் தேவதேவ சவரிசையும் சரணம் விரஜேது. அப்படிப்பட்டவள் பெருமாளையே பாத்திரம் கலந்தியோ. அதனால பெருமாள் கருப்பன், இவள் ஹிரண்ய வர்ணா. இவள் எப்படி கருப்பு ஓட்டின்னு இருந்தா, கண் கண்ணு மட்டும் கருப்பாக போச்சா பார்த்துட்டேன். தந்தேய மதிசேக்ஷணா, நம்மாழ்வார்களுடைய அனுபவமானது. பண்டை நாளாலே நின் திருவரும் திருவருளும் பங்கேற்றால் திருவருளும் நின் திருவருளும் பங்கேற்றால் திருவருளும் கொண்டு கோயில் சீத்து கும்பல் வழிகால் குளிகுழி வழிவந்த காட்சியும் தொண்டரோர்க்கு அருளை சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் தென்றிலை பொருள் தன்பனை சூழ்ந்த திருப்புளிக்குள் கிறந்தானே. திருப்புளியினுடைய நவதிருப்பிலே ஒரு க்ஷேத்திரம் நம்மால் அறிவிக்கிறார் மங்களாசாசனம். திருமங்கையாழ்வார் ஊருவா போய் பெருமாள் மங்களாசாசனம் பண்ணார். நம்மாழ்வார் இருந்த இடத்துல எல்லா பெருமாளும் சேவை சாதிச்சு மங்களாசாசனம். அப்படி போய் திருப்புளியினுடைய சேவை சாதிக்கிறார் நம்மாழ்வார். ஏ திருப்புளியங்குடி கிறந்தானே, திருப்புளியங்குடி க்ஷேத்திரத்திலே சயனகோத்திர பெருமாளே எப்பேற்பட்ட அழகாக சில்லுன்னு பத்துன்னு இருக்கேன். தாமிரபரணி ஆறு பக்கத்துல அலைய ஓடுறது ஜில்லுன்னு சுத்தமான ஜலம் சொல்லுவா. பொது நல்லு பேரு தென்தினை பொருள் தன் பணி சூழ்ந்த சில்லுன்னு பத்திரிக்கையே திருப்புளி முடியல. என்ன பாக்கியமான சேவைக்கு இதான ஒரு விண்ணப்பம். பண்டை நாளாலே நின் திருவருளும் ரொம்ப சுகதம். உன் கோவிலை நாங்கள் சுத்தம் பண்றோம், பெருக்கிறோம், சுத்தம் பண்றோம், கோலம் போடுறோம், அழுகை படுத்துறோம். கோவில் சுத்தம் பண்றது ஒரு கைங்கரியம். அதுக்கே சுகதம் போனோம், எல்லாரும் கிடைக்குமா? பண்டை நாளாலே ஒரு சுகிருப்பாலே பெருமாளே பொழிக்கொழுந்தானே உன்னுடைய திருவுள் கிருபை சேர்ந்தது. பங்கேற்றா திருவிழம் தாமர வாசனியான பிராட்டி திருவிழம் ரெண்டு பேர் திருவிழம் சேர்ந்ததுனால இந்த கோவிலை சுத்தம் பண்ற கைங்கரியம் எங்களுக்கு கிடைச்சது இல்ல, கிடைக்காது. கொண்டு கோயில் சேர்த்து பல்வடையால் இது எப்படி வந்தது? திடீர்னு உங்ககிட்ட பக்தி வருமா? குறிகுறியா செய்கின்றோம் பெரியார் வாசன மாதிரி எங்க பரம்பரை பரம்பரையா வந்த பகவ விஷ்ணு பக்தி லட்சுமி ராட்சியுடைய பக்தி அது. கொடி கொடி வழி வந்த ஆட்சியும் பரம்பரை பரம்பரையா நாங்க சுகதம் பண்றோம். எங்க அப்பா தாத்தா அதுக்கு தாத்தா அதுக்கு மின் தாத்தா அப்படி கைங்கரியம் பண்ணதுனாலே கொடி கொடி வழி வந்த ஆட்சியும் தொண்டரோருக்கு இப்ப நான் கோவில் பெரு பெருக்கிறேன். உங்க ரெண்டு பேருக்கு இல்லாதே இது பழையவா எங்க குலத்துல வந்த அந்த பெருமை அது. எங்க குலத்தை அப்படி குலத்தை நீ பார்க்க வேண்டாமா? திருப்பூருக்கு கேட்கிறார் தொண்டரோருக்கு. நாங்கெல்லாம் வழி வழியா இருக்கிற பக்தர்கள், எங்களுக்கு நீ கிருபியா அருளணும். என்ன அருளணும் கேட்கிறார். சோதிவாய் திறந்து பத்து பேர் இருக்காதே வாய தரான்ற நம்ம ஆழ்வார். சோதிவாய் திறந்து பலபலக்கம் உன்னுடைய ஹிரண்யனகா ஹிரண்ய ஜோதி ஹிரண்ய ஸ்வசு இப்படி பெருமாள் எல்லாம் ஹிரண்ய ஜோதியா இருக்காரு. சாந்தோக்கியம் சொன்ன மாதிரி அப்படி அருள் சோதி வாய்த்திருந்த உன் தாமரை கண்களால் உன் திருமேனி ஜோதி. அதனால கண்ணு மட்டும் தாமரை கண்ணு அடிக்கடி சொல்றோம். பெருமாள் கண்ணு எந்த நிலையில இருந்தாலும் பொன்னதி காக்கணும். உன் தாமரை கண்களுக்காய் முதல்ல என்ன பண்ணும் வாயை தரான் பேசுற போது நாங்கள் தொண்டர்கள், புதுகுடியான தொண்டர்கள். அப்புறம் தாமரை கண்களால் நோக்காய் வார்த்தை சொல்லு இதிலேயே பேசுறவர் கண்ணார கடாட்சி தாமரை கண்கள் நோக்காய் அப்படி சிறு பத்திரிக்கேன்னு சொல்லி நம்ம அனுபவத்துல என்ன பெருமாள் பெருமாளுடைய திருவருள் பிராட்டிய திருவருள் ரெண்டும் பழைய தொண்டர்கள் வழிவழியா செய்கின்றோம். ரெண்டு பேர் திருவருளும் வேணும் அப்படி சொல்லக்கூடிய இந்த 26 பாசுரத்தை ஏதாவது ஐட்டங்கள் விட்டதுனால இப்ப மறுபடியும் 26 மட்டும் அதை ரிப்பீட் பண்ணேன். இப்படி மூணு தேவியோட நீ பெருமாள் அனுபவிக்க ஆனந்தம் பண்றேன்னு 26 ஸ்லோகத்தோடைய விட்டு போன அழகான வியாக்கியானத்தை அனுபவிக்கும். 27-28 தேசாத்தியா சந்தி என்ற 27 28 ஸ்லோகமான ஸ்வரூபம் சுவாதந்திரம் ரெண்டு அனுபவிச்சாச்சு.
இன்னைக்கு 29வது இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். தவஸ் பரிசோ 29 இன்னைக்கு ஆரம்பம். 26 ரிபீட் பண்ண, 27 28 சொல்லியாச்சு, இன்னைக்கு 29 தவஸ் பரிசாதீசம் கமலே மங்கள பதம் தவேதம் நோபாதே உபநிபதிதம் சீரசியத வசூரம் புஷ்யந்தீமபி பரிமளர்த்தியம் ஜிகதிஷு பண்ணாலே பெருமாளுக்கு ஒரு மங்களத்தம் வருதுன்றா இந்த பாசுரத்துல. அதனாலே பெருமாள் மங்களம், அவருக்கே மங்களம் பேரு, மங்களராஜ மங்களம் சகசநாமத்தை சொல்றோம். அந்த மங்களம் பிராட்டி உள்ள இருக்கா, அவரோட இருக்கா, தெரிஞ்சோ தெரியாமலோ மறைஞ்சோ வெளியாவது பெருமாளோட. அது நாராயணன் வெறும் நாராயணன் கிடையாது, லட்சுமி நாராயணன், லட்சுமி ஹேகிரீவன், லட்சுமி வராகம், லட்சுமி நரசிம்மர். அப்படி இருக்கும்போது லட்சுமி எங்க இருக்கா? பெருமாள் தொடையில் இருக்கா. அர்த்தம் சியாசார்த்தம் ஜெகத்பதி ஒன்னொழி. அதனால பெருமாள் மங்களராஜ மங்களம் ஆயிட்டார். விராட்டிய மங்களம் அவ உக்காண்டபடினால மங்களத்துக்கு மங்களம்னு ஒன்னு சொல்றா. அவ இல்லாட எப்படி? நீ வெறும் மங்களம் தான், மங்களங்களுக்கு மங்களத்துக்கு மங்களமா இருந்த அவ ஒத்துக்கிறா. என்னாலும் வரட்டும், உனக்கு மங்களனே பேர் வச்சுக்கோ. எனது ஸ்பரிசத்தினாலே ஈசம் ஸ்பரிசதி பெருமாள் சர்வேஸ்வரனுக்கு ஒரு மங்கள பதம் வருது. ஏன்னா ஏதோ ஒரு காலத்தால் வந்த நிச்சயமா நித்தியமா விடாது இருக்கக்கூடிய இந்த மங்களங்கள். ஏன்னா ஸ்ரீநாராயணன் ஸ்ரீ பத்மநாபன் ஸ்ரீ கேசவன் சொல்றவன், ஸ்ரீ இல்லாத எப்படி பெருமாள் சொல்ல முடியும்? உன் பேரை சொல்லிட்டு தான் அவன் சொல்லணும். அதான் வழக்கத்தை கூட சொல்ல முடியும். பொம்நாடி பேரை சொல்லிட்டு தான் புருஷன் பேரை போடுறான். ஸ்ரீஹி ஸ்ரீநாராயணம், அப்படி ஸ்ரீஹி ஏனார் ஸ்ரீநாராயணம்னா லக்ஷ்மி மங்கள நாராயணம். அதனால ஸ்ரீ போடணும். மங்களம் உள்ள ஒரு அப்ஜெக்டிவ் விசேஷம் வரணும்னாக்கா ஸ்ரீ போடுற மாதிரியோ அங்கே லக்ஷ்மி இருக்கா வரணும் அந்த பதம். அதனாலே பொது உணம் புஷ்யந்தீம் அழகா வாசனை உள்ள பொருள் எத்தனையோ இருக்கு. எத்தனை பொருள்? மல்லிகை இருக்கு, ரோஜா இருக்கு, தாமரை இருக்கு, கருதநீர் பூ இருக்கு, சுகந்த பூ இருக்கு. இதெல்லாம் புஷ்பங்கள் தான். புஷ்பங்கள் எப்படி? புஷ்பத்துக்கு என்ன சுபாவம்? வாசனை, வாசனை தானே. மல்லிகைப்பூ வாசனை, ரோஜாப்பூ வாசனை சொல்றோம். மல்லிகைப்பூ வாசனை எது பிரிச்சு காட்டு, ரோஜாப்பூ வாசனை எது பிரிச்சு காட்ட பிரிக்க முடியுமா? அது யாரும் எந்த கவியும் யோஜனை நூல் இல்லை. ரோஜாவை வர்ணிப்பான், தாமரை வர்ணிப்பான், மல்லிகைப்பூ வர்ணிப்பான், இந்த பூ இந்த மாதிரின்னு வர்ணிக்க யாரும் முடியாது. எந்த கவியாவது பண்ணிருக்கானா? பூவோடு நிறுத்துருவான், மிருதுவா இருக்கு, பழிச்சல் இருக்கு, நன்னா இருக்கு சொல்லுவாங்க. தவிர வாசனையாக்க சொல்லுவாங்க என்ன இருக்கு மல்லிகை பிரிச்சு காமிக்க முடியுமா? முடியாது. அதுவும் இனிப்பு முதலன்றோம். பலாப்பழம் தான் தித்திப்பு, வாழைப்பழம் தித்திப்பு, சர்க்கரை தித்திப்பு, வெள்ளம் தித்திப்பு, எல்லாம் இனிப்பு தான். பலாப்பழம் இனிப்பும் வெள்ளத்து இனிப்பு ஒன்னா, இன்னொரு பழத்தோட இனிப்பு ஒன்னா, அது பிரிச்சு காட்ட முடியாது. கேட்கிற பற்ற அழகாக பூ உடைய வாசனை பிரித்து ஏன்னா இந்த கவியாவது சொல்லிருக்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்களம் பகவான் விஷ்ணு. பெருமாளுக்கு மங்களம் பேர். கல்யாணத்தில் அந்த திருநெல்வேலி தானும் போது புதியதாக சொல்லி வைப்பாட மாங்கல்ய தந்துனானே, மாங்கல்யம் தந்துனான் என்ன கிடையாது, ஒரே வீடு அது. மாங்கல்ய தந்தனானேன்னு இந்த மங்கள சூத்திரங்கிறேன். ஏ பெண்ணே, இந்த பர்த்தா சொல்றான், நான் நன்னா இருக்கணும், என் உயிரை காக்கக்கூடியது இந்த திருமங்கல்யம். சொல்லியோ மாங்கல்ய தந்தனானேன்னு மவ ஜீவன ஹேதுனான் கண்டே வத்தானி சுபகே. அழகானவளே, மங்களமானவளே சுபகே, ஒன்னாலும் எனக்கு மங்களத்தை வரணும், வாழணும் சிரஞ்சீவியாக பஞ்சீவ சரம். இந்த மங்களத்தை கட்டி நீ ரொம்ப நாள் இருந்தேன், என் நானும் ரொம்ப நன்னா இருப்பேன், நீ 100 நாள் வாழ் அப்படின்றான். இது சொல்றா. அது போது பெருமாள் நினைக்கிறான் அந்த திருமங்கலி தியானத்தில் போது இப்படி சொன்ன உடனே இது மங்களம் கொடுக்குற லக்ஷ்மி ரூபியா இருக்கே நீ சுபகே. பெருமாள் அவளுடைய நாசம் பெருமாள் ஆச்சா? இதுவும் திருமங்கலி தியானத்தை சொல்லும் போது மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் மதுசூதன, மங்களம் புன்னதீ காட்சா, மங்களம் கருடத்வஜா. 4 விதமான மங்களம் பெருமாள் நினைக்கிறார் இந்த விவாக காலத்துல. மங்களம் பகவான் விஷ்ணு, பகவான்
ஞான பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் வரக்கூடிய ஆறு குணம் சொல்றது பகவான். இந்த ஆறு குணம் கொண்ட விஷ்ணு அவன் மங்களம். எங்கும் பரவியிருக்கானே அவன் விஷ்ணு, அவன் மங்களம். இரண்டாவது மங்களம், மங்களம் மதுசூதனா. வேதத்தை இந்த மது கைதவர்களை அழித்து வேதத்தை மீட்டு வந்தானே அந்த ஹைகிரீவன், அந்த பெருமாள் மங்களம், லக்ஷ்மி ஹைகிரீவன். மங்களம் புண்டரீ காட்சா, தாமரைக்கணனாக இருக்கிறவன் அவன் மங்களம். அவன் தாமரைக்கணி எங்கேயும் விட மாட்டான், அதனால மங்களத்தை வருது. தாமரை யாரு? லக்ஷ்மியுடைய பொறுப்பிடம். மங்களம் புண்டரீ காட்சா, மங்களம் கருடத்வஜா. அவன் கொடி என்ன? மங்களமாக இருக்கிற கருடனை மேலே வச்சுட்டான். கருடன் மங்களமானவன், அதனால கொடி கருடன் இருக்கான். கருடத்வனி கேட்டால் ரொம்ப நல்லதுன்னுவா, கழுது போல கேட்டால் அபசகனம். கருடத்வனி நம்ம நேரம் பார்க்கறது விசேஷம், அந்த குரல கேன்னு கத்து முடியும், அது கரெக்ட் பார்க்கறது ரொம்ப விசேஷம். அந்த மங்களமானவனை கொடியாக கொண்டு அவன் மங்களம். இப்படிதான் சொல்றது மங்களம். இப்படி மங்களமானவனுடைய பத்னியாரவன் நீங்க எப்படி மங்களா? மங்களான மங்களம் சகசனம் சொல்லிச்சு, சகல கல்யாண பாஜனம் வேதவியாசம் சொன்னார் அவருக்கு. அதான் அர்த்தம் சொல்லும்போது நினைக்கிற போது சகல கல்யாண பாஜனமான பெருமாளை நினைக்கணும். அப்ப பிராட்டி கூட இருக்கா. இந்த மங்களத்துவம் பிராட்டியால வந்தது. பிராட்டி மங்கள தேவத்தையும் பேர். மங்களை அருள்றதுக்கு அதுதான் முக்கியமான காரணம். சீஷ்டதே லக்ஷ்மி சிவத்தியம் அகோராத்தே பார்த்தே. அதனாலே சுமித்து ராமன் காட்டுக்கு போறான். ராமாயணத்துல ஒரே அழுத தாய் கௌசல்யா, அவன் லக்ஷ்மணன் வரவேணா வர வேண்டாம்னா அட்டம் பண்ணி அவனும் கூட வரதான் வர வேண்டும். ஏன்னா பகிப்பாச்ச நீ இல்ல நான் எப்படி இருப்பேன்? அப்ப சீதை வந்து சீதை வரையணா, நீ பொன்மாதிரி ஸ்ரீ காடுகள்லாம் வரணும், முள்ளுதான் இருக்கும் காடு இருக்கும், ஒன்னாலும் புலி இருக்கும், சிங்கம் வராதே. நான் ராமன் வரதான் வருவேன், என்னை காப்பாற்றுறவங்க திறமை இல்லையா? சீதை சுயம் புருஷ விக்கிரகம், எங்க அப்பா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, நீ பொம்னாட்டியே, நீ பொம்னாட்டியே நினைச்சு என்ன போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு போய், உனக்கு வீரம் இல்லை உனக்கு. அப்படி சொன்னதான் ஆட்சியம் போற வெயிறான் சீதை ராமனை தெரியும் ஆட்சியம் போற. அதனாலே அவ சொல் கௌசல்யா என் பையன் காட்டுக்கு போறானே, தசருடைய வாக்கியத்தை மெய்யாக்கிறதுக்கு போறான், 14 வருஷம் போய் எப்ப வருவானோ. அப்படியே ஒரு சர்க்கம் ஊர் அழுகுதான் கௌசல்யா அழுகை புலம்பல் ராமாயணத்துல. அப்ப சுமித்ரை அவளுடைய ஓர்படி சேத்திரா லக்ஷ்மணி தாயார் கௌசல்யே அழாதே. அவன் எப்பேற்படும் ராமன் அவனை பத்தி நீங்க கலங்கறியே. சூரியஸ்யாபிபவே சூர்யா, சூரியனுக்கெல்லாம் சூரியனவன், அக்னிஹி அக்னிஹே அக்னிஹி, அக்னிக்கெல்லாம் அக்னி அவன் ராமன். பிரபோஹோ பிரபு, லோகத்து அத்தனை பிரபுக்களுக்கும் நேர பிரபு அவன். ஸ்ரீயா ஸ்ரீஷேனர், மங்களகரமான லக்ஷ்மிக்கெல்லாம் கூட லக்ஷ்மியானவன் இதை சொல்றாரு பாருங்க. ஸ்ரீயாக ஆசிஷ்ட பவேத்து அக்ரியா, முதல்ல இருக்கக்கூடியவர். கீர்த்தியா புகழ்கொள், முதல்ல இருக்கக்கூடிய புகழுக்கெல்லாம் புகழவன், பொறுமைக்கெல்லாம் பொறுமை சொல்றாரு. அப்ப ஏற்பட்ட ராமன் வந்துருவான் கவலைப்படாதுன்னு ஆசீர்வாதம் அடைகிறான் இந்த வாக்கியத்தினாலே. ஸ்ரீஸ்ரீஹி அப்படின்னு கௌசல்ய சொல்றார், அட வந்தார் சொல்றார். பெரும் பிராட்டியே மங்களம். அவ சேர்ந்து உட்கார்ந்த உடனே அதுக்கு மங்களமாக பிராட்டி உட்கார்ந்துடுறார். திருவிற்கும் திருவாகிறான் ஆழ்வார் அறிவிக்கிறது. திருவெழுந்தூர் பாசத்தை அனுபவிக்கிற போது திருமங்கி ஆழ்வார் திருவிற்கும் திருவாகிய செல்வா கூப்பிடுறார். ஸ்ரீஸ்ரீஹி லக்ஷ்மிக்கும் லக்ஷ்மியான மங்களத்துக்கும் மங்களமாயிட்டே தெய்வத்துக்கரிசே எல்லா தேவதைகளுக்கும் மீதான் சார்பவன். செய்ய கண்ணா கண்ணு சொல்லவே வேண்டாம், தாமரை கண்ணா உருவச்செஞ்சுராதி வல்லானே. கையில சக்கரை வச்சிருக்கே, அது எப்ப பிரயோகம், யாரு மேல பிரயோகம்ன்ற அந்த திறமை உனக்கு உண்டு. உலகுடை உலகொண்ட ஒரு வா, உலகாத்த அத்தனை லோகங்களையும் வயிற்றுல வச்சு திருமார்வா, இவ்வளவு என்னன்னு லக்ஷ்மி நினைக்காக முடியல. இவ்வளவு சக்தி இருந்தாலும் உங்க மார்பு யாருக்கா தெரியுமா? திருமார்வா இந்த பாசுரத்துல அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே சொல்றாரு. பிராட்டி உன விட மாட்டான், நீ மங்களம் பேர் எடுத்துட்டா கூட எவ்வளவு மங்களம் உனக்கு. ஏன்னா பிராட்டியே நல்ல சந்தனம் பூஷணம் நகை புஷ்பங்கள் இதுக்கெல்லாம் பிராட்டி ஞாபகம் அவள் அமிசம் சொல்றா. ஆனா அவ உன்னை விட விடுறாளாவோ,
அவ எவ்வளவுதான் ஆபரணம் தச்சிருந்தா கூட பர்த்தநாமனாரியாக பூஷணம் பூஷணாதேவி பூஷணத்துக்கெல்லாம் மேல அழகான பூஷணம் ஒரு பதி பத்னிக்கு பதி தான் அதனால ஒண்ண விடமாட்டார் அகல இல்லை என்று அத்தனை புஷ்பங்கள் சீசிச்சு பவேத் அக்ரியான்னு சொன்ன கௌசல்யக்கு சமாதானம் பண்ணா ஸ்ரீசப்தத்தை தஸ்யாபி ததா ஸ்ரீசகா அவளுக்கும் விடாத இருந்து கூட நிறைய கொடுத்தவன் பகவான் ஸ்ரீக்கும் ஈசம் சர்வசேஷி சொல்றதுனால தான் ஸ்ரீசகா பிராட்டிக்கு எவ்வளோ சக்தி இருந்தாலும் பத்னியார் கடவுள் அதான் விரும்புகிறாவும் அதனால அவளுக்கு சர்வ பெருமாள் குணம் அத்தனை சக்தியும் உண்டு அப்படி ஸ்ரீசகா பகவான் அதனால எப்படி எத்தனை ஆகாரங்கள் ஆதவ் ஆத்மகுணத்துவேனே ஆத்மகுணங்கள் முதல்ல போக்கிய ரூபேன விக்கிரே அழகான திருமே பெருமாள் திருமே திவ்ய மங்கள விக்கிரம் சொல்லும் போது ஆதாரக ஸ்வரூபேன எல்லாத்தையும் தாங்குறான் தாசி தேவன சர்வதா இத்தனை குணம் பிராட்டிக்கு உண்டு பெருமாளுக்கு ஆத்மகுணம் சொல்ல முடியும் ஆத்மகுணம் உண்டு பெருமாளுக்கு பிராட்டிக்கு போக்கி திருமேனி அழகா நீங்க அழகான தேவதேவன் போக்கிய ரூபேன பத்மா பத்மோத்பவான் பத்மோகியன் அப்படின்னு சொல்ல முடியும் திருமேனி பெருமாளுக்காக அழகு ஆதாரக ஸ்வரூபேன இவளையும் சேர்த்துதான் பெருமாள் தாங்குறார் பெருமாள் தாங்குற லோகத்தெல்லாம் இல்ல பிராட்டி உடல தேவஸ்தகை வைஸ்ரீயான் தசாவதார தேசிகன் கூர்ம அவதாரத்துல அவளுக்கு அப்படி இது போதும் அமிர்த தேவாசுரன் கடைகிறா அது கீழே அமுந்து போகிறத கூர்ம ரூபியா பகவான் அமுந்து போகக்கூடாது அவர் கடைகிறார் ரெண்டு பேரும் நன்னா முதுகு சொல்லிய மாதிரி இருக்கு அவருக்கு பகவானுக்கு அழகா அப்படி கட்டில் ஆடுற மாதிரி இருக்கு பகவானுக்கு அப்ப திருப்பாளர்களில் பெருமாள் வரலையும் அது இந்த அலை ஆடல் அங்க அது வரைக்கும் அலையிறது கடையிறது இவரு சொல்லிகிற மாதிரி கூர்ம ரூபியா அப்ப பெருமாளுக்கா நம்ம கட்டில் பத்துருக்கோம் ஆதிசேஷன்ல ஊஞ்சல் மாதிரி ஆடுறதே இந்த சமுதிரத்துல இந்த கட்டில் படுக்கை ஆதிசேஷன் நன்னா தூக்கம் வருது சொரிகிற தூக்கம் தொட்டில் ஆட்டுற தூக்கம் தேவஸ்தகை வச்சியோ தஜாவதர் அப்ப இந்த அனுபவம் அப்பவும் பிராட்டியோடு தான்ட்டார் ஆயினாலே ஆதவ் ஆத்மகுணத்துவன ஆத்மகுணமா பெருமாள் மாதிரி உள்ளவள் இரண்டாவது போக்கிய ரூபம் உள்ளவள் ஆதாரம் பெருமாள் தாங்கிறது இப்ப சொன்னமே அந்த குணமும் உள்ளவள் தாசி பாவையன பெருமாளுக்கு அடிமையாக இருக்க பாருங்க இவ்வளவு சக்தி இருந்தா நம்ம மேல்தான் இப்ப நினைக்க மாட்டான் இத்தனை தேவதை அம்மன் அது இதுன்னு சொல்றாங்களா பெருமாளுக்கு அடிஞ்சு அடிமை செய்வாள் பெருமாள் கார வருடுவாள் பெருமாள் கார தாசி பாவையன சர்வதா எந்த அவதாரம்னா விட மாட்டான் ஆயினாலே பகவான் சொரூப நிரூபக தர்மம் சொரூப நிரூபமா இத்த காமிச்சாதான் இது தெரியும்னா அது சொரூப நிரூபம் பேரு பசுமாட்டு மாட்டுக்கு பசுமாட்டுக்கு இந்த சொரூப நிரூப தர்மம் லட்சணம் என்ன கேட்டார் நாலு கால் பசுமாடு ஆகணும் ஆளுக்கு நாலு கால் இருக்கு புலிக்கு நாலு கால் இருக்கு அது சொரூப நிரூப தர்மம் ஆகாது ஸ்பெஷாலிட்டி கிடையாது கொம்பு எருமாடு கூட கொழும்பு இருக்கு கண்ணு மூக்கு வாது எல்லாம் எல்லா மிருகங்களும் இருக்கு பசுமாட்டுக்குன்னு எதை வச்சு சொல்ற சாஸ் தான் அது மடி கழுத்துக்கு அப்படி தொங்கும் நீளம் ஒரு சத தொங்கும் அது பசுமாடு அப்ப பசுமாடு கண்டுபிடிக்க என்ன ஒரு தர்மம் வேணும் என்ன ஒரு ஐடென்டிபிகேஷன் வேணும் சொரூபத்தை காமிக்கிறதுக்கு சொரூபத்தை நிரூபிக்கிறதுக்கு சொரூப நிரூபக தர்மம் இந்த கழுத்து மடி அதனால பெருமாளுக்கு பிராட்டி சொரூப நிரூபம் தர்மம் இருக்காது பெருமாள் யார் லக்ஷ்மி நாராயணன் சொன்னதான் முழு நிர்ணயமாகும் சொரூப நிரூபக தர்மம் ஸ்ரீ விபாவனஹா சஹஸ்ரநாமத்தை பேரு அப்படி ஸ்ரீபதிஹி சஹஸ்ரநாமத்தை விளைவிட்டுதான் பேர்கள்லாம் நித்யஸ்ரீ நித்தியமங்கல் சொல்ல முடியும் விளையா மாட்டான் நித்யஸ்ரீஹி துல்யசீல வயோ ஒரு தான் ஒரே மாதிரி வயசு ஒரே மாதிரி ரூபம் ஒரே மாதிரி செயல்கள் இப்படி நித்தியமானது அதனால ஸ்வயம் வரபதி ஸ்ரீபதி பிரபேவ சூரியன் பிரபு சொன்ன மாதிரி சூரியன் ஒளிப்பிழம்பு அது சுத்தி ஒரு வட்டம் இருக்கும் பரிதி சூரியன் ஒழிப்பு போறோம் பரிதி வேண்டாம் விட முடியுமா பரிதி இல்லாத சூரியன் கிடையாது அதனாலே தேவதேவஸ்யோஸ்னேவ ஹிமதீந்தே அப்படி பிரபுவோடு இருக்கக்கூடிய லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய இருக்கோடு ரத்தன் ரத்தன் சொல்றார் ஸ்ரீதரஹா ஸ்ரீய தாங்க ஸ்ரீயாவை தாங்க போறான் ரெண்டு விதமா சொல்லலாம்
எப்படி இருக்கிறார் ஸ்ரீதரா? ஏன் பெருமாள் தான் பிராட்டி வச்சிருக்கான்? தாம் ரத்த விவாச்சிஷம், ஏன் விட மாட்டேன்றான்? ரத்தம் மாறி ஜொலிக்கிறார் பிராட்டி. மற்றொரு வியாக்கியான சகசிராமத்துக்கு. அடுத்தது புஷ்பமே சுரபியும் தேஜஸ்வ ரத்தமா இருக்கார். சுரபி வாசையில புஷ்பமா இருக்கார் பிராட்டி. இந்துருவி சந்திரிகாம், சந்திரிகாம் அந்த அழகான சில்லு மஞ்சளா இருக்கக்கூடிய ஒரு சந்திரன் இருக்க அந்த மாதிரி இருக்காள். அமிர்தம் சுவாதுதாம், அமிர்தம் இனிப்பில் எப்படி இருக்காரு? அமிர்தம் மாதிரி இருக்காள். அவுத்பத்திகை சம்பந்தின் தருதி, இப்படிலாம் இருக்காளே உன்ன விடுவனா அப்படின்னு தெரிக்கிறான் ஸ்ரீதரகம். ஸ்ரீ ஸ்ரீகரன் ஆளந்தார் அங்கே யாரா தேவதை? லட்சுமிக்கு லட்சுமியாக மங்களானவங்களும் யாரா ஆளந்தார் அனுபவிச்சான் ஸ்லோகத்துல தோத்திரத்துல. அதனால கைங்கரியோத்தேசம் நிஜீபோக்யம் ரூபம் சமஸ்தீகம். விராட்சியோட தான் இருக்கான். விராட்டி கைங்கரியம் என்ற ஆசையோடு இருக்காள். இப்படிதான் ஸ்வரூப நிரூபக தர்மம். இப்படி இருக்கவள் இந்நாசம் தான் லட்சுமி நாராயணன். இந்தனுக்கு வருமா? இந்தனுக்கு பெருமாக்கெல்லாம் வருமா? வராது. லட்சுமிபதித்துவம் மங்களம் கவியல்லோகே சதிதே தத்தவம் பதிவு மேவகி ஆடுவாங்க. குலத்தாழ்வா சொல்றாரு லோகத்துல மங்களம் தான் விராட்டி தானே. சத்து சத்துன பெருமாள் சொல்றார். சதே பகவானி சத்துன பெருமாள். சத்து சொல்ற ஒரு பெருமாள் யாருன்னாரு? மங்களத்தோடு சேர்ந்து பிராட்டி சர்வம். அந்த சத்துன்றது பெருமாள் பிராட்டியுடைய அதீனம். இப்படி பிராட்டி எத்தனையோ மகிமைகள் இருக்கணும். ரொம்ப தவஸ்பர்ஷனா தவஸ்பர்ஷா பெருமாள் பிராட்டி. விளையாட்டு ஸ்பரிசம் இருந்தே இருந்தால ஒரு ஒரு உணர்ச்சி பெருமாளுக்கு ஆனந்தம் ஏற்படுது. இஷ்டாடனம் வித்தரணம் ஸ்பரிசனம் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த ஸ்பரிசனத்துக்கு எவ்வளவு இது உண்டு. அது அதை அனுபவிக்கிறார் பெருமாள். அதனாலே இதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு காரணம், அது அவரை தான் கேட்கணும். அதனாலே நறுமணம் கொண்ட மலர், நறுமணம் கொண்ட மலர் மாதிரி இருக்கலாம் விளையாட்டி. அதனால பெருமாளுக்கு புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை பண்றோம். பிராட்டியை சாட்சாத் திவ்யமான திருமையை கொண்டவர்கள் அவர்களை வர்ணிக்க முடியுமா? பத்மகாந்தா, பத்மானனா, பத்மாசனா, பத்மஹஸ்தான், எல்லாமே தாமரைனா உயர்ந்த தாமரை வாசனை. அந்த வாசனை உள்ள புஷ்பங்களை தான் பெருமாளுக்கு நம்ம சமர்ப்பிக்கணும். ஆராதனைகள் சொல்ற போது புஷ்பங்கள் போய் உபாதான காலத்தில் நம்ம பறிக்கிறோம் பெருமாளுக்காக. என்ன மாதிரி புஷ்பங்கள்? நாடாத மலர் நாடி கஷ்டமா இல்ல, நல்ல பூவா போய் போய் தேடி தேடி போகணும். இமயமலைக்கு ஒரு பீமன் பத்திகளுக்காகவும் கௌதந்திகின்ற புஷ்பத்தை தேடி தேடி ஓடுறான். அப்பதான் அனுமனுடைய சங்கத்தை கிடைக்கிறது எல்லாம் சொல்றோம். பாகம் பாட்டுல தேடி போகணும் சிறந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும். தாமர புஷ்பம் கிடைக்குமா? நல்ல சில்லுன்னு நிரம்பி இருக்க தடாகலாம் கிடைக்கும். நாடாத மலர் நாடி நாடோறும் ஒரு நாள் சமைச்சா போறான் ஆழ்வாடி நம்ம ஆழ்வார். தினமும் போனோம் தேடி தேடி கிடைக்கக்கூடாத உயர்ந்த புஷ்பத்தை தேடி போனோம் கொண்டு வந்து நாளந்தன் வாடாத மலருக்கு அப்படி அழகான புஷ்பத்தை அன்பிறந்த மலர் சொல்லணும். பெருமாள் திருவடி எப்படி வாடாத மலர் திருவடி அது தகுந்த புஷ்பத்தை சமைக்க வேண்டாமான்னு வைக்கவே வகுக்கின்றி நம்ம ஆழ்வார் அனுபவம். பெருமாளுக்கு அப்படி உயர்ந்த புஷ்பங்களை கொண்டு போகணும். சர்வேஷாமி புஷ்பானாம் சகஸ்தம் சகஸ்தகுணம் உத்பலம். ஆம்பல் சொல்லக்கூடிய அந்த உத்பலம், அந்த உத்பல புஷ்பம் இருக்கே அது எல்லா புஷ்பத்துக்காரும் ரொம்ப வசதி. நீலோத்பலம் அப்படி சொல்லுவார். அது எது அதுக்கடுத்து வசதி எது? தஸ்மா அது பத்மம். உத்பலம் தான் முதல்ல எடுக்கிறார். அதுக்காட்டில் வசதி எது? மேல தாமரை. பிராட்டியுடைய வாசஸ்தானமான தாமரை அதுக்காட்டில் வசதி. அதுக்காட்ட வசதி அந்த தாமரையிலேயே சதபத்திரகம் நூறு இதழ் உள்ளது. தஸ்மாதே சகசிரபத்திரகம் அதுக்கு மேலே ஆயிரம் இதழ் உள்ள தாமரை. அதுக்கு மேலே பொண்டரீகம் வெண்தாமரை. வெண்தாமரை அதுக்கு மேலே வசதி. உடனே தேடிட்டு போனால் அது கிடைக்கும். ஆயிரம் வெண்தாமரைக்கு மேலே வசதி துளசி. துளசி இல்லாத ஆராயம் பண்ணுறது இல்லை. துளசி குணத்தோதிகா சுவாவத்தில் ரொம்ப பக்தியிலையோ சுவாவத்திலையோ சீதத்திலையோ குணம் எல்லா குணத்திலையும் துளசி மேற்படுறார். ஏன்னா ஆயிரம் வெண்தாமரைக்காக வசதி துளசி.
அதனாலே அந்த புஷ்பத்தை காட்டிலும் பக புஷ்பம் துளசிக்காரன் வசதி புஷ்பம் ஒன்று இருக்கின்ற கொக்கு மந்தாரின் தமிழ் சொல்லுவான் பக புஷ்பம் கொக்கு மாதிரி இருக்கும் அதுக்காட்ட ஸ்வர்ண புஷ்பம் ஒன்று பண்ணி வச்சுக்கணும் தாமரை மாதிரி புஷ்பம் மாதிரி சில பேர் எட்டு அஷ்டாக்கர் ஒவ்வொரு அஷ்டத்துக்கு ஒரு புஷ்பம் பண்ணி பொருள் பண்ணி வச்சுவா ஸ்வர்ண புஷ்பம் ஸ்வர்ண புஷ்பத்தை காட்ட வசந்தி என கிடையாது ரகசியத்தை சார்ந்த தேசியம் நம்ம தேகத்தில் இருக்கக்கூடிய எட்டு விதமான புஷ்பங்கள் அஹிம்சா பிரதமம் புஷ்பம் தயா புஷ்பம் கஷமம் புஷ்பம் கஷமா புஷ்பம் சொல்லு போறார் அதனால பகவதாரணத்துக்கு பரிமளர் தீனருங்க பகவான் அழகான வாசனை உடைய நல்ல வாசனை உடைய அதெல்லாம் நல்ல மங்களங்கள் இருக்கு பிராட்டி வாசைகள் எல்லாம் இருக்கு இந்த பரிமளர் தீ எப்பேற்பட்ட வாசனை யாருன்னா ஒரு கவி சொல்லிருக்காங்க கேட்டேன் அப்படிப்பட்ட வாசனைகள் அனுபவிக்கலாம் பெருமாள் பிராட்டி பெருமாள் பிராட்டியே ஒரு புஷ்பமாலை புஷ்பமாலை வாசனை பசூனம் புஷ்யந்தின் கஷ்டி யாராவது இது எந்த கவிதை அழகான கேள்வி கேட்கிறது புஷ்பமனமா அந்த வாசனையோ மருது மாறுதவத்திலையோ அழகிலையோ புஷ்பமாயா இருக்கியே புஷ்பத்தையெல்லாம் வர்ணிக்கிறான் கவிகள் புஷ்பத்துடைய வாசனை இந்த விதமாக பிரிஞ்சு எப்படி அப்படி அவனால் அறிய முடியுமா முடியவே முடியாது அதனாலே கமலம் அஸ்யா வாசஸ்தானத்தே வத்ததே இது கமலா கமலான்னு பேர் கமலம்னு தாமல வசிக்கிறதான கமலா இப்படி கவயத்தே பண்ணா யாராவது பண்ண முடியாது அப்பேற்பட்ட லக்ஷ்மி லக்ஷ்மியா இருக்கக்கூடிய பெரிய பிராட்டி மகிமை அதான் என்ன தான் கவிகளால் கூட வர்ணிக்க முடியாது வேதமே வர்ணிக்க முடியாது பெருமாளை திரும்பி சொல்லு ஏதோவாத்தம் தே அப்ராப்தான இந்த ஸ்பரிசத்தினாலே பிராட்டுடைய ஸ்பரிசம் கமலினே பேரு இந்த தாமரையாளுடைய மகிமையை இந்த 21வது ஸ்லோகத்தை சொல்றது ஸ்லோகத்தை அனுசந்தானம் சம்பந்தங்கள் எப்படி பெருமாளோட சம்பந்தம் இருக்கான் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் அபாங்க பூயாம் சஹ எதுபுரி பரம் பிரம்ம ததபூது அமீயத்தித்ராது தது அதராது அதஹஸ்ரீஹி அஹம் நாயஸ்ததுபயமுசம் வீத்வாம் பிரணிஜகௌ விசஸ்திஹி சாராக்யோ யதவி ச புரி கோஷ கதனம் ஸ்ரீஹி பிராட்டி பார்த்து கூப்பிடுறேன் ஸ்ரீகனை ஆறு விதமாக கூட நம்ம ரகசியத்தை சொல்லிருக்கோம் இப்போ பெருமாளை ஆசிரியிக்கிறா நம்ம அவளை ஆசிரியிக்கிறோம் பெருமாளை நம்ம குறையெல்லாம் அவள்கிட்ட சொல்கிறோம் அவள் கேட்பிக்கிறாள் பெருமாளை கேட்பிக்கிறாள் நம்மளை பக்குவம் படுத்துகிறாள் இப்படி பல விதமாக ஆறு விதமாகத்தான் அனுபவிச்சு போல ஸ்ரீஹி ஆட வந்தா வேற ஒன்றுமே வேண்டாம்டா சதுஸ்லோகி நான் பண்ணுறேன் நாலு ஸ்லோகங்கள் பிராட்டியாரு ஒன்றுமே வேண்டாம் இந்த நாலு ஸ்லோகம் எதுக்கு இதுவே அதிகம் ஸ்ரீஹி இத்தேவ நாமது ஸ்ரீஹி ஒன்று போருமே அது எவ்வளோ வேணாலும் அர்த்தம் பண்ணலாம் அப்படி சொன்னார் அதான் ஸ்ரீஹி கூப்பிடுறார் இந்த 30வது ஸ்லோகத்தில் பக்தர் பூயாம்ச அளவிட முடியுமா அளவிட முடியாத கடாட்சங்கள் பிராட்டியுடைய நேர்பார்வையோட வேண்டாம் அந்த கடைக்கன் பார்வை போரும் அபாங்கம் அபாங்கம்னா கடைக்கன் அந்த கடைக்கன் பார்வை விழுந்தா போரும் யாருக்கு யாருக்கெல்லாம் அந்த கடைக்கன் கொஞ்சம் கொஞ்சமாக வருதோ அது அதான் பரபிரம்மம் பரபிரம்மன்ற ஒரு சத்தை அது இந்த கடாட்சம் இருக்க நிறையவே வேண்டாம் போச்சே வச்சே அப்படி துளி துளி ரெண்டு ரெண்டு கடாட்சம் ரெண்டு தேவலை மூணு தேவலை இருந்தாலே போருமே அது பரபிரம்மம் இருக்க அதராது அதுதான் வசதி மற்றதெல்லாம் கீழ் தான் இந்த பெருமை திவ்ய பெருமாள் பிராட்டிய கடாட்சம் விழுந்தாதான் பரபிரம்மன்ற அளவுக்கு வசதி மற்ற இந்திரன் இருக்கான் பிரம்மன் இருக்கான் வருடம் தேவதைகள்லாம் கீழப்பட்டுவார் பிராட்டி கடாட்சம் இல்லாத வாழ் அர்த்தம் திருவில்லா தேவன் ஆழ்வார் லக்ஷ்மி கடாட்சம் இல்லாத தேவதைகள்லாம் வாழலாம் இப்படி கடாட்சம் பட்டுட்டாக்கா பெருமாளுடைய சாமித்தியம் சந்தர்ப்பம் பிரத்யக்ஷம் இதெல்லாம் வர்றதே ரெண்டு மூணு கடாட்சம் போகும் அப்படி ஆயிடுத்து இப்படி நூறு யாகம் பண்ணா சதமகன்னு பேர் இந்திரன் சதமகன் மகம்னா யாகம் நூறு யாகம் பண்ண இந்திரன் சிவன் என்ன
பிரம்மா என்ன இதெல்லாம் கீழ்படிஞ்சு கீழே போயிடுச்சு. பரம்பொருள் மேல் தத்துவம் கீழ் தத்துவம், உயர்ந்த தத்துவம் அவர தத்துவம். அக்னிரவமோ தேவதா நாம் விஷ்ணு பரமஹான் கீழ் தேவதையும் மேல் தேவதையும் வேறு சொல்லிது. அக்னிரவமோ தேவதா நாம் அக்னின்ற குட்டி தேவதை, அதுதான் அவிஸ்லாம் கொண்டு போற தேவதைகள். எப்பயுமோ தேவ 33 கோடி அவர்கள் தேவதைகள், பெருமாள் தான் மேல. விஷ்ணு பரமஹா அது எல்லா தேவதையும் ஆறாமணம் நினைச்சான். எல்லா தேவதையும் இப்படி பண்ண முடியும்? நீ ஆக்ரா வைஷ்ணு யாகத்தை பண்ணு. அக்னி ஆரம்பம், முடிவு விஷ்ணு. அக்னா விஷ்ணு சஜோஷதா இமாவர்தந்து வாங்கிரகம் சமகம் சமகம் சொல்றமே, செஞ்சமே எமயச்சமே பிரியஞ்சமே, இதெல்லாம் அது போல இது போலன்னு கேட்கறமே. அதுல யார கேட்கிறோம்? அக்னா விஷ்ணு பிரபதி ஒரே தேவதை. அக்னா விஷ்ணு ஒரே தேவதையாகிறான். அவ அனுகிரகம் பண்றாளே. அப்ப பரம தத்துவம் பிரம்மா, கீழ் தத்துவம் இது அக்னி முதலான தேவதை. அதனால இப்படிலாம் வேதம் தான் சொல்லுது. நான் சொன்ன வாக்கியம் இப்படி, பரந்தத்துவம் எது கீழ் தத்துவம் எது வேதம் சொல்லி சொல்லியோ. அக்னிர வமோ தேவதான விஷ்ணு பரமஹா அப்படின்னு சொல்லுது. அப்படியேப்பட்டவளுடைய விராட்டுடைய கடாட்சம் வேணும். அப்படியே வேதமே உன்னை பத்தி சொல்லிது. ஸ்ரீஸ்தி லக்ஷ்மிஸ்தி மத்தியம் ஸ்ரீசூக்தம் சொல்லிது. கிரண்ய வர்ணாம் வர்ணி கந்தத்வாரம் வாழ்க்கை உள்ளவள் இப்படிதான் சொல்லுது. உன்னுடைய கடாட்சம் இருந்தாதான் எல்லாமே லக்ஷ்மி நாராயண விபூதி என எல்லாமே நித்திய விபூதி உபய விபூதி இந்த லோக பிரதிசீர்த்தப்படி இந்த லோகங்கள் மேல் லோகங்கள் அதுக்கு மேல் லோகங்கள் அதுக்கு மேல பரவதம் இல்லை. யாருடைய ஆளுகை? ரெண்டு பேருடைய, லக்ஷ்மி நாராயணுடைய ஆளுகை. அப்ப யாருக்கு பெருமை? விராட்டிக்கு பெருமை, பெருமாளுக்கு பெருமை. ஒரு ராஜா நிறைய தேசம் நன்னா வச்சுருக்கான், அரண்மையில் கட்டுறான், தோட்டம் கட்டுறான், ரோடு போடுறான், மரங்களை வளர்க்குறான், இது நிறைய ட்ரெஷரி நிறைய தனம் வச்சுருக்காங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் போயிடறாங்க. யாருக்கு போய் சேரும்? போய் அந்த ராஜாவுக்கு. அது மாதிரி இத்தனை வஸ்துக்கள் இருக்கு, அதெல்லாம் யாருக்கு போகும்? லக்ஷ்மி நாராயணன் போகும். அதே மாதிரிதான் எம்பெருமானை சொன்னது பிலாத்தி மாச்சாந்த நஞ்சியன்னு ஒருவர் சொன்னார். நஞ்சியை தான் ஸ்ரீசூக்கத்துக்கு பாஷ்யம் பண்ணவர். அவருடைய ஆச்சாரியர் சொல்லவே நாராயணன் லக்ஷ்மி சொல்லலையே நினைக்க வேண்டாம். அவர் வாக்கியம் இது, எம்பெருமானை சொன்ன விடத்தில் பிராட்டியையும் சொல்லி தாயித்தாம். நாராயண பரம்பிரம்மன லக்ஷ்மி நாராயணன் சொல்ல லக்ஷ்மி அது இருக்கா? பிராட்டி சொல்லியாச்சு. அதான் ததந்தர்பாவா 29வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? பிராட்டியை உன்னை தனியாக வேதம் சொல்லவில்லை, என பெருமாள் சொன்னாலே நீ இருக்கங்க. ததந்தர்பாவாத்வாம் அபிதத்தே சுதி ரவி. வேதமே தனித்தனியா சொல்லல, ஸ்ரீசூக்கம் தனியா சொல்லித்தே தவிர நாராயணம் விஷ்ணு இதை சொல்லுவது ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ நாராயணம் சொல்லுது. சொல்ல வேண்டாம், நீ இருக்க நாராயணன்னு நீ இருக்க கண்டிப்பா பிரிக்கவே முடியாது. என்ன அபிதத்து உனக்கே வந்தான ஸ்ரேயசு காரணம் வேதம். அது அப்படிதான் சொல்லிச்சு. ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஸ்னுதே காடகம். ஸ்ரத்தையில லக்ஷ்மி இருக்காளே, அதனாலே அந்த தேவனாருக்கு பெருமாள். மற்ற தேவ மாதிரி ஆகிடல, ஆழ்வார்கள் மற்ற தேவதையெல்லாம் திருவில்லா தேவர். நீ சேர்ந்ததுனாலே திருவோர் தேவர். எப்படி அந்த ஆழ்வாருடைய பாசம் வேதம். ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஸ்னுதே அப்படி வேதம் சொல்லிட்டு பிரயாவலோகிதா சப்தசீலாத்தி சகலகுணை தனீஸ்வரிய விஜந்தே புருஷாக ரகுண அப்படின்னு. சாதாரண புருஷாளுக்கே விஷ்ணு புராணர் பராசர சொன்ன லக்ஷ்மியை பத்தி நீ கடாட்சம் பண்ணா போறனர். இங்க பட்சத்தில் 2-3 கடாட்சம் பண்ணா போறனர. நீ நன்னா கடாட்சம் பண்ணா என்ன ஓணும்? போயா அவலோகிதா சத்தியோ. நீ கண் பட்ட உடனே கடை கண் பட்ட உடனே, 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சுலாம் இல்லை, உடனே சீலாத்தேகி ஆஹா இவன் எப்பேற்பட்ட ஒழுங்கானவன் வாழான். குணம் இல்லாதவன் கூட உன் கடைக்கன் பட்ட உடனே கொண்ட ஆரம்பிச்சுவா. அப்படி பண்ணிடுற நீ. இவன் ரொம்ப சீலம் ஒழுக்க முடியவன். எத்தனை கல்யாணம் கூட வந்தியுமா இவன் எப்ப சொல்ற? அசத்தை போய் சொல்றான். அப்படி ஆயிடுது பிராட்டி கடாட்சம். எவ்வளவு தனங்கள் உள்ளவன் சீமான் இவன், எல்லாரையும் ஆடக்கூடிய ஐஸ்வர்யம் உள்ளவன், நல்ல குரமாச்சவன், நல்ல புத்தி மேத உள்ளவன், ரொம்ப சூரன் இவன். எங்க வேணாலும் அவன் வெற்றி இருக்கும். சரி விக்ரம் தகா எதனாலே எம் துவம் தேவி நிரீக்ஷிதே யார் அணி கடாட்சிக்கிறாயோ அவனுக்கு
ஆழ்வார் சொல்ற திருவிதத்தில் நம்மாழ்வார் சிரிக்கின்றதாயின் ஆழியை சீரிதன் சீரடியால் உதிக்கின்றனாயின் தன்னோடும் தனக்கின்ற தன்னம் தொழாய் அணிவதன் அதுவே அதுவே மனமாய் பதைக்கின்ற மாதின் திறத்தறியன் செயற்பால் அதுவே சிதைக்கின்றதாடி என் ஆழியை சீறி சமுதிரியில் போறா பெருமாள் ஒரு நாயகியோட அனுபவம் பண்றான் இன்னொரு தோழி பார்க்காள் என்னை விட்டு போறானே கோபம் கொடுக்காம் இந்த சமுதிரியில் மணல காலால் வதிகிறாளாம் வத வதம் வதிகிற கீறா சிதைக்கின்றதாடி என் ஆழியை சீறி தன் சீரடியால் உதைக்கின்ற பெருமாள் உதைக்குதேனோ கோபத்தில் அப்படி சீரடியால் உதைக்கின்ற நாயகன் தன்னோடும் பெருமாளை உதைக்கிறேன்னா எவ்வளோ சக்தி உடனே விடுது அந்த நாயகத்தன்மை ஈஸ்வரத்தன்மை வந்திருக்கான் ஈஸ்வரையும் சர்வபூதானாம் அசேதான் அரகதோ விஷ்ணுபத்தின்னு இந்த நாயகே வரும்போது பிராட்டிக்கு கேட்கணுமா அது பெற்றதுடைய சொல்றதாக இவள் கால்பட்ட மணல் பரதத்துவமாகாதோ உதைக்கிறா கோபத்தில் கால் படுறது இந்த மணல் அதுக்கு பெருமாள் நினைச்சு ஒதுக்கிறது இல்லை அந்த மணலே பெருத்து பரதத்துவமாகாதோ அப்படின்னு வியாக்கியானத்திலே திருவிதத்திலே பட்டர் அதனால அடிக்கடி கிடைக்கிறனாலே நோக்கிறான் பர்த்தா பத்னி லோகத்தில் இதுதான் காத்திருக்காள் அதனாலே கண்ணாலேயே உணர்த்த திறமை பத்னிக்கு பார் பத்தியை வசீகரிக்கிற திறமை உண்டு பெருமாளுக்கு பிராட்டிக்கு கேட்பானே இப்படிலாம் ரெண்டு கும்பிடு போச்சே போச்சே ரெண்டு கடாட்சம் ஒன்னொரு தித்திர ரெண்டு மூணு கடாட்சம் போருமே அவளுக்கே பெருமாள் பட்டம் வந்திருக்கு இப்போ பிரம்மா பிரம்மா பானாமா யுககோடி சகசிராணி விஷ்ணு மகாராஜ பத்மபூகுனர் எப்படி பிரம்மாவானார் யோகி ஆயிரம் கோடி யுகங்கள் பெருமாளை குறித்து தபஸ் பண்ணி பிரம்மபதி வந்ததுனர் இங்கே தான் சொல்ற அவ்வளோ அவ்வளோ நாள் பெருமாளை தியானம் பண்ணா பிரம்மபட்டம் பிராட்டி ரெண்டு மூணு சிவர பட்டா போறோம் பிரம்மபட்டம் நம்ம யார் சக்தி பாருங்க அதனாலே உபரி உச்ச நீச பாவ சுவதா தேவதை பிரம்மா வசந்த இந்திரன் இன்னும் மட்டமான வாழலாம் கூட உயர்ந்த பதிவு அடையிறாளே அப்படி கோசவோ நாம உதிதா ஸ்ரீதோ ஜலபதோ மகான் மற்றோட விபவங்களை சொன்னா அவனை பத்தி சொன்னாரு விராட்டியுடைய ஐஸ்வர்யம் தான் எல்லாம் ஏக பட்டணம் தோட்டம் தேசங்கள் ரோடு சாலைகள் நகரங்கள் மாளிகைகள்லாம் இவன் ஒரு ராஜா உண்டாக்கினான்னா இதில் இப்படிலாம் அழகாக இருக்கிற வசூல் சொன்னால் யாருக்கு பெருமை போய் சேரும் பெருமாளுக்கு அந்த ராஜாவுக்கு போய் சேரும் அதனால அவன் பரம்பொருளை பிராட்டியும் பெருமாளை சேர்ந்தது தான் பிராட்டியை கொண்டா பெருமாளுக்கு தானாக அந்த போய் சேரும் செல்வலக்ஷண சம்பன்னா பாலகாலத்தை சொல்ல நாரீணாம் உத்தமாவது சீதா அனுகதாம் ராமம் சீதை என்ன பண்ணார் சசினம் லோகினம் எதா காட்டுக்கு போக மாட்டேன்னா கட்டி வந்தான் உடனே ராமனை பிரிந்தொடர்ந்தான் எப்பேற்பட்ட சீதை பிராட்டி அவதாரம் இல்லையா வால்மீகி வர்ணிக்கிறார் சர்வ லட்சண சம்பன்னா எவ்வளவு லட்சணம் பொருந்தவர் சாமுத்திரிகா லட்சணம் நாரி இனாமுத்தரமாக லோகத்துல இருக்க அத்தனை அந்த மாதிரி ஸ்ரீயை பார்த்துக்கவே முடியாது உத்தமமான லட்சணங்கள் கொண்ட ஸ்ரீவள் ஸ்ரீரத்னம் சீதாபி அனுகதாராம் இப்பேற்பட்டவள் காட்டுக்கு போற ராமன் கூட சீதை கூட போறான் போக முடியுமா எவ்வளவு பிரதமான எப்படி பண்ணால் அது பையன் ஆகணும் சசினம் ரோகிணம் இதா ரோகிணி பத்னியா கலையர் சந்திரனுடைய பத்னி எப்ப வந்து ரோகிணி லட்சம் சந்திர பகத்திலேயே இருக்கும் எப்படி விடுமா விடாது அதே மாதிரி சீதை ராமனை தொடர்ந்து சீதை போனால் தெரு நின்ற மக்கள் தெருவது என்று போறால் கரு நின்ற கல்லாக்கு உரைப்பர் மார்பின் சிறீசரன் தன்னு சொல்லி அதெல்லாம் சொல்றாளே இப்ப உபனிஷத்துல அஞ்சு பேர் போனாலாம் ராஜாவை பார்க்கறதுக்கு இப்படி தான் ஒரு ராஜாவை பத்தி எப்படி இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் ராஜாவுக்கு பெருமை போகுமோ பிரபு தானியவான் துர்க கம்பீர பரிகாம் துர்க்காம் அன்னை துராசதாம் சர்வ ரத்னமாக்கி நாம் சால் தண்டல சம்பூர்ணாம் அப்படி பெருமை சொன்னால் ராஜாவுக்கு தானே போகிறோம் நாற்பது எக்கது அவள் திசரி நிரம்புறது கொஞ்சமா இல்லை அதனாலே புருவத்தமே அந்த நல்ல நகர் காமியான நகர் ஐயா அந்த லோகத்திலே யாசக மண்டபம் கிடையாது இதே மாதிரி தசகம் சொல்றார் வால்மீகி அயோத்தியில் எப்படிப்பட்ட புறம் இருக்குன்னு யாரும் காமம் கொண்டவன் கிடையாது லோகம் கொண்டவன் கிடையாது பேராசவம் கிடையாது அதனால அவர் யாரும் அந்த மாதிரி ஆசாமியை பார்க்கவே முடியாது அயோத்தியில
தசரத இப்படிதான் வர்ணிக்கிறார் வால்மீகி தசரத மூலமா. எங்க குலத்துல எங்க ஊர்ல நாஸ்திகம் கிடையாது, எல்லா மனுஷர்களும் ஸ்திரீகளும் தர்மத்தையே நடத்துறவாள். புரிதாக சீலவர்த்தாபியா மகர்ஷியா ரிஷிகளை பற்றி எங்க கேட்கவே வேண்டாம். புரிதாக சொன்னீங்க ரிஷிகள் அப்படி இருப்பாள், நல்ல ஒழுக்கத்தோடு இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய உபரிஷத்துல என்ன பண்ணா, மகர்ஷியா அஞ்சு பேர் போனான் கதை, நேர்மையா ஆடுறாரே அவனை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறான் அப்படின்னு போனான். நிறைய பல பொருள்லாம் கொடுத்தான் அவளுக்கு, ரிஷிகள் வந்துட்டாருன்னு, நகை பொண்ணு பணம் இப்படி ஓஷதைகள் அன்னங்கள் எத்தனை எல்லாத்தையும் கொடுத்தான். அவ சொல்ற ரிஷிகள் எல்லாம் நாங்க வாங்க வரல, நீ நல்லவனா இருக்கே திராவிட எவனும் ஆசீர்வாதம் பண்ணதான் வந்தோம் சொல்லி அதான் வாங்கல. நமேஸ்தேனோ ஜனபதி, எங்க காட்டுல எவனா திருவிழா இருக்கான், ஒன்னும் கிடையாது, ஆசைப்பட்டவன் கிடையாது, பேராசப்பட்டவன் கிடையாது, யாரும் அக்னிஹோத்திரம் பண்ணாதான் கிடையாது, யாகம் பண்ணாதான் கிடையாது, சுயநலம் மட்டும் கிடையாது. எங்களுக்கு என்ன ஓணு இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், நன்னா இருக்கும். அதனால பலாதுமேஜாக பிராரம்பாக இவ்வளவு பதவி இருக்கும் போது காட்டிலேயே நாங்கள் சந்திரமா இருக்கிறோம், ஊர்ல எப்படி இருப்பா, இப்படிப்பட்ட ராஜாவாக்கே உங்களுக்கு புகழ வந்தேன் யாத்திரை பண்ணவில்லை சொன்னாலே, அவள் பிராட்டி கிழக்கன் பார்வையினாலே அப்படி இந்திரன் பிரம்மா இவ்வாறு நல்ல பதம் அது திருபக்கம் என்று பெரும் பிராட்டியை சேவிக்கலைன்னா அவளுக்கு அந்த பட்டம் ஏது, அவளுக்கு பெருமாளை பத்தி பிராட்டி பத்தி தெரிஞ்சுக்காதவா சில பேருக்கா, அவள துர்பாக்கியம் கொண்டவர்கள். நான்முகன் திருந்தாதி திருவிருந்தாதியிலே ஆழ்வாசோட திரு நின்ற பக்கம் திருவை இருக்கின்ற ஓரார், இப்படி லக்ஷ்மி இருக்க பக்கம், லக்ஷ்மி இருக்க பக்கம் கடாட்சங்கள்லாம் இருக்கும், ஐஸ்வர்யங்களா இருக்கும், மங்களங்களா இருக்கும், பெருமாள் இருக்கும். அப்ப திரு நின்ற பக்கம் திருவை இருந்து ஓரார், இது புரியாத என்ன பண்றா, இந்த மகிமை பிராட்டி பெருமாள் மகி சொல்ல மாட்டார், ஆனால் உபதேசம் பண்ணுவாசி. இது தவிர மற்றதெல்லாம் கரு நின்ற கல்லாக்கு உரைப்பர் திரும்பி திரும்பி, இது தெரிஞ்சுக்காதவா ஜனன மரணம், கர்ப்பது வாசம் தான் பண்ணணும், இப்படிதான் அவ பண்ண வேண்டியது, இவ்வாறு உபதேசங்கள்லாம் அப்படிதான் இருக்கும். பிராட்டி விட்டுட்டாலே பிராட்டி எப்பேற்பட்டவள், ஸ்ரீதரன் ஒரு விளக்கினுமே, அந்த ஸ்ரீதரன் மார்பில் தான் தெரிவிக்கிறான் அவளை, அவ்வளவு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கான். மார்பின் ஸ்ரீதரன் தன் வண்டுலாவு தந்துளாய், எந்த வசந்த இடம், மார்பு வசந்த இடம், கௌஸ்துவரத்தம் இருக்கு, வனமாலை இருக்கு, துளசி மாலை இருக்கு, பிராட்டி இருக்கா, அந்த மாதிரி வசந்த இடத்துல பிராட்டி இருக்காள். வண்டுலாவு தண்ட தாரதமை சூழி தரித்து, இப்ப எப்படி பெருமாள் பிராட்டியை துளசி தாமனை லக்ஷ்மிநாதனை சேவிக்காதிருக்கவாள்லாம், அவள் லக்ஷ்மி கடாட்சம் இல்லைன்னு தான் அர்த்தம். மலரால் மனநோக்கம் உண்டானே, அழகான வாசனை உள்ள பிராட்டியுடைய அவளோட சமமா இருக்கு, எல்லா குணத்திலும் சமமானவள். புல்லசீல வயோ ஒருத்தான் பெருமாள் என்னென்ன ஒழுக்கமா இருக்கிறாரோ, என்னென்ன பண்றாரோ, அவளுக்கு என்னென்ன கல்யாணங்கள் உண்டோ அதே மாதிரி பிராட்டிக்கு உண்டு. வயோவிருத்தான் அதே மாதிரி வயசு, தொழில்கள் செயல்கள் ஆச்சரியங்கள் ஆபரணங்கள் சாமத்திரிகா சாஸ்திரம் உள்ளது, நாரீனா உத்தமாக சொன்னமே அப்பேற்பட்ட. அதுதான் சீதையை பிரிஞ்சு போகிறபோது சீதையை விட்டு கொஞ்சம் கூட பிரிய மாட்டேன்னு ராமன், நஜீவேயம் க்ஷணபி வினாதாம் அதிதேக்ஷணாம், இந்த கருங்கண்ணி இருக்காளே அவளை ஒரு விட்டு ஒரு க்ஷணம் நான் இருப்பேனா, ஜலத்தை விட்டு எப்படி மீன் இருக்காதோ அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி இந்த 30வது ஸ்லோகத்தை அழகாக முடிக்கிறார். அந்த ஸ்லோகத்தை அழகு நாங்கள் பண்ணோம். அபாங்கா பூயாம்சா கடைக்கன் பாருதான் இந்த ஸ்லோகத்தோட முக்கியம். அபாங்கா பூயாம்சா எதுபரி பரம் பிரம்ம தது அபூத் அமீயத் வித்ரா சத சத மகாதி தத் அதராத் அத அசீஹி கவிதா கேசிம்மாய் கல்யாண வேதாந்த குருவே நமஹ.